இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்தாம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான வேலை இப்போ வந்துருக்கு. சென்னை கஸ்டம்ஸ் ஹவுஸில் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் டிரைவருக்கு உண்டான வேகன்சி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் டிரைவருக்கு உண்டான வேகன்சி குரூப் சி லெவலில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதில் மொத்தம் 7 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு ஆர்டினரி அப்படிங்கிற போஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க, ரெகுலர் போஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சாலரி வந்து 19900 வந்து 63200 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 7th பே கமிஷன் படி பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் கார்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி சிவில் வாலண்டியராக ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்புக்கு மிஸ் பண்ணாமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும். நீங்கள் ஸ்டாஃப் கார் டிரைவராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 3 வருஷமாவது உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மோட்டார் கார் டிரைவராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். 10வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியாச்சு. மேலும் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ்சைஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பீடு போஸ்ட்டு இல்லாத ஆர்டினரி போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அன்ஸ்டாம்ப்டு என்வலப் ஒன்று ரெடி பண்ணிட்டு அதில் வந்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. 25 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு என்வலப் வந்து ரெடி பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பிடுங்க. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது. 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் வந்து சைன் போட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 20 சென்டிமீட்டர் × 13 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட என்வலப்பை வந்து செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் போஸ்ட்டு மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் ரெடி பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷனோட கண்டிப்பாக வந்து இதை வந்து இணைச்சே ஆகணும். அதே மாதிரி சூப்பர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்வலப்பில் டாப்பில் போல் லெட்டரில் வந்து அப்ளிகேஷன் பாதி போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி கஸ்டம்ஸ் கமிஷனரேட் சென்னை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு ஃபார் கேட்டகரி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக வந்து உங்களுக்கு அமைச்சு வைப்பாங்க. அதே மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் எக்ஸாம் முடிஞ்சால் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சார்டர்ஸ்டிக் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது, ஃப்ரீயாக உங்களுடைய ஓன் செலவில் தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணணும். ஹையர் குவாலிஃபிகேஷன் மே ஆல்சோ அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இறுதி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணவங்க 30/6/2023 கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து டிரைவிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை வந்து இந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து சைட்டில் ஃபோட்டோ ஒட்டிட்டு சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல் நம்பர்லாம் போட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஆஃபீஸ் பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சீனியர்ஸ் அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 10th மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து பேர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து போல்டு லெட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து இமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி ஆகணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற வேடிங்ஸ்லாம் எழுத வேண்டியிருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. 30/6/2023 க்ளோசிங் டேட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு, எத்தனை இயர், எத்தனை மந்த், எத்தனை டேட் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நேஷனாலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் சில கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, டேட் அண்ட் பிளேஸ் போட்டுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் மட்டும் இன்கம்ப்ளீட்டாக வந்து அனுப்பிடாதீங்க, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணாமலே நம்ம இருந்துடலாம், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போக முடியாது. பாய்.